வணக்கம். ஊக்கமளிக்கும் தொழிலதிபர் ஃபால்குனி நாயர் பற்றிய எங்கள் வீடியோவிற்கு வரவேற்கிறோம். அழகு, ஃபேஷன் மற்றும் ஆரோக்கிய தயாரிப்புகளுக்கான இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான இ காமர்ஸ் தளங்களில் ஒன்றான நாய்காவின் சிஇஓ ஃபால்குனி நாயர் ஆவார். ஆனால் அவரது வெற்றி பயணம் எளிதல்ல. ஃபால்குனி நாயரின் தொழில் முனைவோர் பாதையானது இடைவிடாத பணி நெறிமுறை மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்ற அசைக்க முடியாத உறுதியால் வடிவமைக்கப்பட்டது. இந்த வீடியோவில் நாயரின் வாழ்க்கை கதையையும் அவரது குறிப்பிடத்தக்க பயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களையும் ஆராய்வோம். எனவே உட்கார்ந்து நிதானமாக ஃபால்குனி நாயரின் எழுச்சியூட்டும் கதையில் மூழ்குவோம். ஃபால்குனி நாயர் 1963 இந்தியாவின் மும்பையில் பிறந்தார். அவர் ஒரு குஜராத்தி குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் மும்பை நகரத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்து மும்பையில் உள்ள ஜேபி வச்சா உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார். ஃபால்குனியின் தந்தை ஒரு தொழிலதிபர் மற்றும் ஒரு சிறிய நிறுவனத்தை நடத்தி வந்தார். அவருக்கு ஃபால்குனியின் தாயார் உதவி செய்தார். ஃபால்குனி நாயர் ஒரு சிறந்த மாணவி. அவர் கல்வியில் சிறந்து விளங்கினார். உயர்நிலைப் பள்ளி கல்வியை முடித்த பிறகு மும்பை பல்கலைக்கழகத்தின் சிடன்ஹாம் வணிகவியல் மற்றும் பொருளாதார கல்லூரியில் கணிதத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர்ந்தார். 1993 ஃபால்குனி ஏஎஃப் ஃபெர்குசன் அண்ட் கோ என்ற ஒரு நிறுவனத்தில் ஆலோசகராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் அவர் கோடக் மஹிந்திரா நிறுவனத்தில் நிர்வாக ஆலோசகராக பணியாற்றத் தொடங்கினார். அவர் அங்கு 19 பணியாற்றினார். ஃபால்குனி கோடக் மஹிந்திரா கேபிட்டல் கார்பரேஷனில் இருந்த காலம் முழுவதும் மூலோபாய திட்டமிடல், மேலாண்மை மற்றும் தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கினார். அவர் பணிபுரிந்த வணிகங்களுக்குள் படைப்பாற்றல் மற்றும் மாற்றத்தை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவர். அவர் 2005 நிர்வாக இயக்குநராகவும் முதலீட்டு வங்கி தலைவராகவும் பதவி உயர்வு பெற்றார். இந்த நிலையில் வங்கியின் முதலீட்டு வங்கி பிரிவை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் அவர் பொறுப்பாக இருந்தார். அவர் கோடக் மஹிந்திரா வங்கியில் இருந்த காலத்தில் வோடபோன் நிறுவனத்தால் ஹட்சிசன் சாரி கையகப்படுத்தியது உட்பட பல உயர்தர பரிவர்த்தனைகளில் ஃபால்குனி முக்கிய பங்கு வகித்தார். அவர் தனது மூலோபாய சிந்தனை, வலுவான வணிக புத்திசாலித்தனம் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்கும் திறனுக்காக பெருநிறுவனத் துறையில் பரவலாக மதிக்கப்பட்டார். இருப்பினும் கார்ப்பரேட் துறையில் அவர் வெற்றி பெற்ற போதிலும் அழகு மற்றும் அழகு சாதனப் பொருட்கள் துறையில் ஃபால்குனியின் ஆர்வம் குறையவில்லை. அவர் எப்போதும் இந்த துறையில் தனது சொந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று கனவு கண்டார். மேலும் 2012 அவர் ஒரு ஆன்லைன் அழகு சாதன ஸ்டோரான நாய்கா என்ற நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்தார். அவரது மகள் நாய்கா நாயர் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் பட்டம் பெற்று ஆன்லைன் அழகு மற்றும் அழகு சாதன ஸ்டோரான நாய்காவை தொடங்க தனது தாயுடன் சேர்ந்தார். ஃபால்குனி தனது சொந்த பணத்தை தொழிலில் முதலீடு செய்து 2012 இணையதளத்தை தொடங்கினார். ஆரம்ப நாட்களில் நாய்கா நிறுவனம் பல சவால்களை எதிர்கொண்டது. அந்த நேரத்தில் ஆன்லைன் அழகு மற்றும் அழகு சாதன தொழில் இந்தியாவில் ஆரம்ப நிலையில் இருந்தது. மேலும் செப்போரா மற்றும் தீபாடி ஷாப் போன்ற நிறுவப்பட்ட வீரர்களிடமிருந்து கடுமையான போட்டி இருந்தது. நாய்கா நிறுவனம் நிதி பெற போராடியது. மேலும் பல முதலீட்டாளர்கள் இந்தியாவில் ஆன்லைன் அழகு சந்தையின் சாத்தியம் குறித்து சந்தேகம் கொண்டிருந்தனர். ஃபால்குனி நாயர் தனது சொந்த சேமிப்பை நம்பி தனது சொந்த பணத்தை முதலீடு செய்து நிறுவனத்தை தொடங்கினார். நாய்கா மிகவும் போட்டி நிறைந்த சந்தையில் ஒரு புதிய பிராண்டாக இருந்தது. மேலும் வலுவான பிராண்ட் என்ற நற்பெயரை உருவாக்குவது ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகவும் இருந்தது. வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை வளர்க்க நாய்கா உயர்தர தயாரிப்புகள் மற்றும் விதிவிலக்கான வாடிக்கையாளர் சேவையை வழங்க வேண்டும். இந்த சவால்கள் இருந்த போதிலும் ஃபால்குனி விடாமுயற்சியுடன் தனது வாடிக்கையாளர்களுக்கு தனித்துவமான மற்றும் ஈர்க்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் அனுபவத்தை வழங்குவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தினார். அழகு மற்றும் அழகு சாதன பிராண்டுகளுடன் வலுவான உறவுகளை உருவாக்க அவர் கடுமையாக உழைத்தார். அவர்களை நாய்காவுடன் கூட்டாளராக்கினார். பல ஆண்டுகளாக நாய்கா வேகமாக வளர்ந்து இந்தியாவின் முன்னணி ஆன்லைன் அழகு மற்றும் அழகு சாதன கடைகளில் ஒன்றாக மாறியது.
நிறுவனம் இப்போது ஒப்பனை, தோல் பராமரிப்பு, முடி பராமரிப்பு, வாசனை திரவியங்கள் மற்றும் ஆரோக்கிய பொருட்கள் உட்பட பலவிதமான அழகு மற்றும் அழகு சாதன பொருட்களை வழங்குகிறது. நாய்கா நாடு முழுவதும் பல நாய்கா ஸ்டோர்களை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ஆஃப்லைனில் தனது இருப்பை விரிவுபடுத்தியுள்ளது. 2018 நாய்கா 724 டாலர் மில்லியனாக மதிப்பிடப்பட்டது மற்றும் ஹெட்ஜ் ஃபண்ட் ஸ்டெர்வியூ கேபிட்டல் தலைமையிலான ஒரு நிதி சுற்றில் 24 டாலர் மில்லியன் திரட்டப்பட்டது. 2020 நாய்கா நிறுவனம் அதன் ஆரம்ப ஐபிஓவை அறிமுகப்படுத்தி இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது. அதன் ஐபிஓ 80 மடங்குக்கும் அதிகமாக சந்தா செலுத்தப்பட்டது. இது நாய்கா பங்குகளுக்கான வலுவான தேவையை குறிக்கிறது. இன்று நாய்கா ஆனது இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான இ காமர்ஸ் தளங்களில் ஒன்றாகும். இது பரந்த அளவிலான அழகு மற்றும் அழகு சாதன பொருட்களை வழங்குகிறது. மேலும் ஃபேஷன், ஆரோக்கியம் மற்றும் வீட்டு பொருட்களை உள்ளடக்கியதாக விரிவடைந்துள்ளது. ஃபால்குனி நாயரின் தொழில் முனைவோர் பயணமும் வெற்றியும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 2019 ஃபோர்ப்ஸ் இதழின் உலகின் சக்திவாய்ந்த 100 பெண்களில் அவர் பட்டியலிடப்பட்டார். 2020 அழகு மற்றும் அழகு சாதன துறையில் அவர் செய்த சிறந்த பங்களிப்பிற்காக அவருக்கு இய தொழில் முனைவோரின் சிறந்த விருது வழங்கப்பட்டது. ஃபால்குனி நாயரின் வெற்றிகரமான கார்ப்பரேட் தொழிலிலிருந்து ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக அவரது ஊக்கமளிக்கும் பயணம் அவரது தைரியம், உறுதிப்பாடு மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு சான்றாகும். இந்தியாவில் உள்ள பல இளம் பெண்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கி தங்கள் கனவுகளை நனவாக்க ஆசைப்படுபவருக்கு இவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் எதுவும் சாத்தியம் என்பதை நினைவூட்டுகிறது அவரது கதை.